தன்னம்பிக்கை அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கம் மூலமாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது என்பதை உலக நாடுகளுக்கும் நிரூபிப்போம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் உலக இளைஞர்கள் திறன் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நரேந்திரமோடி அறிவித்த இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார தொகுப்பு திட்டம் இந்தியாவை மேலும் கட்டமைப்பதற்கான திசையில் ஒரு முக்கிய படியாகும் என்று கூறியுள்ளார் அனைத்து நாடுகளுக்கும் இளைஞர்கள்தான் எதிர்காலம் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் மக்கள் தொகையில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் ஐம்பது சதவீதம் பேர் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் மற்ற நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்கிறது என தெரிவித்துள்ள குடியரசு துணைத் தலைவர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தன்னம்பிக்கையின் வேகத்தை துரிதப்படுத்துவதற்கும் திறன்களை மேம்படுத்துதல் அல்லது இளைஞர்களை மேம்படுத்துவது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றுக்கு மத்தியில் சர்வதேச இளைஞர் திறன் தினத்திற்கான இந்த ஆண்டு கருபொருளாக நெகிழ வைக்கும் இளைஞர்களுக்கான திறன்கள் என ஐநா சபை வகுத்திருப்பது சரியான தேர்வாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் எதிர்பாராத கொரோனா நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள சூழலில் இந்தியா சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று இளைஞர்களை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே நாட்டில் இளையோரை மேம்படுத்தும் வகையில் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தை உருவாக்கியதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்த அமைச்சகம் நாட்டில் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிரதம மந்திரி குஷல் விகாஷ் யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தொண்ணூற்று இரண்டாயிரம் பேருக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் இருநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட பிரிவுகளில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்